ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த குரூப் டூ சிலபஸில் இருக்கக்கூடிய மைசூர் போர்களை பற்றி பார்க்க போகிறோம் குரூப் டூ சிலபஸில் இது இருக்குது எப்படின்னா இந்த ஐரோப்பியர் வருகையிலேருந்து தொடரக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் அது அதனால் இது ரொம்ப முக்கியமானது இது இல்லைன்னு விட்டுடாதீங்க இது வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போ அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேலியூபுல் கமெண்ட்ஸ்லாம் வர இந்த இந்த மைசூர் போருங்கிறது நான்கு மைசூர் போர்கள் நடந்தது நல்லா நாம வச்சுக்கிங்க எத்தனை மைசூர் போர் நடந்ததுன்னா நான்கு நடந்தது இது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற மாதிரி சொல்லலாம் முக்கியமான ஒரு இந்த வரலாற்றில் மைசூர் போருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது அதே போல் இதில் பங்கெடுத்துக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி அவர் தான் வந்து முதல்ல வராரு அடுத்து திப்பு சுல்தான் இவங்க ரெண்டு பேர் தான் ஹைதர் அலி தான் அப்பா அவரோட மகன் தான் திப்பு சுல்தான் இது ஒன்றும் குழப்பிக்காதீங்க சில பேர் வந்து ஹைதர் அலி அப்பாவா இல்லை திப்பு சுல்தான் அப்பாவா அப்படின்னு குழப்பம் வந்துடும் எக்ஸாம்பிள் அதுபோல் குழப்பிக்காம ஹைதர் அலி அப்பா அவரோட மகன் தான் திப்பு சுல்தான் சரி இப்போ முதல் மைசூர் போர் பற்றி பார்ப்போம் முதல் மைசூர் போர் வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹைதர் அலி தான் இதோடைய மைஸ் அந்த அரசராக இருக்கிறாரு முதல் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது நல்லா டேட்டை நல்லா நாங்கள் வச்சுக்கோங்க ஆயிரத்தி அறநூ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது வரைக்கும் நடக்குது யாராக இருக்க இடையில என்ன ஆங்கிலேயர்களுக்கும் அதே போல் மைசூர் மன்னரான ஹைதர் அலிக்கும் இடையே தான் நடக்குது இது வந்து ஹைதர் அலி நல்ல வலிமையான அரசர் அப்போ தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அப்போ தான் வந்து அவங்க கால் ஊன்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய படையெல்லாம் அவங்க கொண்டு வரல இங்கே இருக்கிற வீரர்களை வச்சு தான் அவங்க போராடைய ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் ஹைதர் அலி நல்லா திறமையான அது மட்டும் இல்லாமல் அவர் போர் வீரர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அவரு கூட அதே போல் இவர் வந்து கிட்ட நல்ல உறவாக இருக்கிறாரு யார் ஹைதர் அலி அதனால் வந்து இவரோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரான்ஸுக்கும் அதே போல் ஆங்கிலங்கள்க்குன்னு தானே அந்த 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 டயத்தில் போட்டி நம்ம சொல்கிற காலகட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்பது அந்த அந்த செஞ்சுரிலாம் ஃபுல்லாக அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கும் அதே போல் ஆங்கிலேயர்களும் தான் பிரச்சனை சரி இதெல்லாம் இவர் வந்து ஃப்ரெண்ட்சு கூட நல்ல உறவாக இருக்கார் இவர் எப்படியோ தடுக்கணுங்கிறதுக்காக ஹைதராபாத் நிஜாமியும் அதே போல் மஹ மராத்தியர்களையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு ஆங்கிலேயர்கள் மு முயற்சி பண்ணுறாங்க யார் ஆங்கிலேயர்கள் மராத்தியர்களையும் ஹைதராபாத் நிஜாமியும் அவர்கள் பக்கம் எழுக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இவர் அலி வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான ஆள் என்ன பண்ணுறாரு அவங்க ரெண்டு பெரிய வந்து மராத்தியர்களையும் அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு மராத்தியர்களையும் நிஜாமியும் இவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிறாரு அதனால் கோபமடைந்த நிஜாம் இது ஆங்கிலேயர்கள் இவர் மேலே போர் தொடுக்கிறாங்க போ போர் தொடுத்தவுடனே சங்கமா என்ற இடத்துல வந்து ஆங்கிலேயருக்கு தோக்கடிக்கிறாங்க யார் அலி படையையும் அதே போல் நிஜாம் படையையும் ஹைதராபாத் நிஜாம் படையையும் தோக்கடிச்சிடறாங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயருக்கு எதிர்கா எதிரான இவரோட போரில் வந்து மங்களூர் ஆம்பூர் கரூர் தஞ்சாவூர் கடலூர் பாரமகால் ஆகிய இடங்களை கைப்பற்றுறாங்க ஆங்கிலேயர்கள் முக்கியமான இடங்கள்லாம் ஹை கைப்பற்றுறாங்க நம் கடலூர் தஞ்சாவூர் ஆம்பூர் கரூர் மங்களூர் போன்ற இடங்களை கைப்பற்றாங்க இவங்க கைப்பற்றினாலும் முக்கியமான ஒருத்தர் இருக்கிறார் இதில் இவர் தான் வந்து ஹைதர் அலியோட மகனான திப்பு சுல்தான் இவர் ரொம்ப வீரர் இவர் இவர் பதினேழு வயதுலேயே இவர் வந்து போர் வீரராகிட்டார் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு இவர் என்ன பண்ணுறாரு ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறவரோடைய ஜோஸ் நல்ல நாம் வச்சுக்கிங்க ஜோசப் ஸ்மித்துங்கிறவர் வந்து ஆங்கிலேய படைக்கு தளபதியாக இருக்கிறாரு அவரை வந்து போரிட்டு வாணிம்பாடியில் ஜெயிச்சிடுறாரு வாணியம்பாடியில் இவர் ஒரு பக்கம் அவங்க அப்பா ஒரு பக்கம் தோத்துக்கிட்டு இருந்தாலும் இவரோட வெற்றி ஒரு பக்கம் வந்துக்கினே இருக்குது வாணியம்பாடியில் ஜெயிச்சிடுறாரு ஆங்கிலேயர்களை ஜெயிச்சிடுறாரு ஜோசப் ஸ்மித்துங்கிறவரை வீழ்த்திடுறாரு உடனே அடுத்தது பல இடங்களில் அது நடக்குது இந்த ரெண்டு வருஷத்தில் அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் நிறைய இடங்களில் நடந்த போர்களில் வந்து ஹைதர் அலி நல்லா ஓரளவுக்கு வெற்றி இப்போ கிடைச்சாலும் ஆங்கில தளபதி ஸ்மித் வந்து என்ன பண்ணிடுறாரு செங்க செங்கிற இடத்துல வந்து தோற்கடித்தர்றாரு ஹைதர் அலியை உடனே திப்பு சுல்தான்ன்ற பண்ணார் அவர் ரொம்ப டெக்னிக்கலான அவர் அப்படியே உடனே என்ன பண்ணிடுறாரு மெட்ராஸை போய் பிடிச்சிடுறாரு மெட்ராஸை போய் பிடிச்ச உடனே அவங்க உடனே ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க ஏன்னா முக்கியமான மெட்ராஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி யாருக்கு ஆங்கிலேயர்களுக்கு சென்னையை போய் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே அது வந்து அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆங்கிலேயர்களுக்கு அதனால தான் ஒரு ட்ரீட்டி கொண்டு வராங்க ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் மெட்ராஸை பிடிச்சிட்டார் யார் திப்பு சுல்தான் பிடிச்சிட்டாரு அதனால ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸை கொண்டு வராங்க நாங்கள் வந்து நாங்கள் பிடிச்ச இடத்த உங்கள் கிட்ட நீங்கள் எந்த இடத்த வச்சுருந்தீங்களோ அந்த இடத்த நீங்களே வச்சுக்கிங்க நாங்கள் எந்த இடத்துல வச்சுருந்தோமோ அதை இடத்த நாங்களே வச்சுக்கிறோம் நீங்கள் பிடிச்ச இடத்தெல்லாம் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்துக்கு வராங்க அவர்கள் அவரவர் இடத்துக்கே திரும்பிடுறாங்க மெட்ராஸை பிடிச்சார்ல அதை கொடுத்துட்றாரு போல் அவங்க சில இடத்துலலாம் பிடிச்சாங்கல்ல அதையும் வந்து திப்பு சுல்தான் அதோடய ஹைதர் அலியோடைய படைக்க கொடுத்துட்றாங்க ஆங்கிலேயர்கள் இது வந்து இதுதான் முதல் மைசூர் போர் முதல் மைசூர் போருடைய போரோடைய எண்டில் முடிவில் இந்த மெட்ராஸ் உடன்படிக்கையோட முடியுது மெட்ராஸ் உடன்படிக்கையோடைய முடியுது இதோட அந்த இயரை நாம வச்சுங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒம்பது இந்த இயர் முடிகிற இது இருக்குல்ல அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்பது நடக்குதுன்னா அந்த அறுபத்தி ஒம்பதுல தான் எப்போதும் அந்த ட்ரீட்டி வரும் உடன்படிக்கை எந்த ஆண்டு ஏற்பட்டுருது அப்படின்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி ஒம்பது தான் நீங்கள் சொல்லணும் புரியுதுங்களா எக்ஸாமில் கேட்குள்ள அறுபத்தி ஒம்பதுங்கிறது தான் உங்கள் ஞாபகத்துக்கு வரணும் மெட்ராஸ் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் உடன்படிக்கை அதே போல் இரண்டாம் மைசூர் போர் இப்போ சரி இது இதோட முடிஞ்சுட்டுது முடிஞ்ச உடனே இந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லிடுறாங்க ஆங்கிலேய ஃபஸ்ட்டு ம மைசூர் வாரில் என்ன நடந்ததுன்னா கடைசி மு ட்ரீட்டியோடு முடிச்சிடுறாங்க முடித்த உடனே அதில் ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க என்னென்னா இது போல் அலியை வேறு ஏதாவது யாராவது தாக்க வராங்க இப்போ மராத்தியர்கள் தாக்க வராங்க நிஜாம் தாக்க வராரு அப்படி தாக்க வந்தால் நாங்கள் உங்களுக்கு உதவியாக வரோம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு மைசூர் போரில் நல்லா புரியுதுங்களா ஃபஸ்ட்டு மைசூர் போர் எண்டில் என்ன சொல்கிறாங்க உங்கள் ஹைதர் ஹைதரலி ஹைதர் அலியை வந்து தாக்க வந்தால் நாங்கள் வ வந்து உங்களுக்கு துணைக்கு வருவோன்னு ஆங்கிலேயர்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்துட்றாங்க சரி ஓகே இவர் வந்து போல் ஒப்பந்தம் மாட்டாங்க நல்லா வருங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் விட்டுடுறாரு உடனே முதல்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்களே இந்த மராத்தியர்கள் ஹைதராபாத் நிஜாம் அவங்க ரொம்ப இவங்களை பிடிக்கணுன்னு தான் ரொம்ப இதாக இருக்கிறாங்க அதுதான் ரெண்டாவது மைசார் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரை நடைபெறுது மராத்தியர்கள் தான் ஃபஸ்ட்டு தாக்குறாங்க யாரை மைசூரை தாக்குறாங்க அவங்களுக்கு எப்போதுமே பிரச்சனை வந்துகிட்டு இருந்தது அதோட ஒரு இதே தான் இது உடனே இவர் என்ன சொல்கிறாரு ஆங்கிலேயர்களை கூப்பிட்றாரு எங்களை வந்து மராத்தியரை வந்து அடிக்க வரான் நீ வந்து என்னை காப்பாற்று என் கூட்டுப்படைக்கு வந்து வா அப்படின்னு அழைக்கிறாரு உடனே ஆங்கிலேயர்கள் வரலை அப்புறம் இவர் வந்து ரொம்ப கோபம் கோபம் யார் ஹைதர் அலி இப்போது ஹைதர் அலி ஹைதர் அலி வந்து போர் அறிவிக்கிறார் யார் மேலெலாம் ஆங்கிலர்கள் மேலே நீங்கள் இது போல் எங்களுக்கு துணைக்கு வரல அதனால் உங்கள் மேலே போர் அறிவிக்கிறோன்ட்டு போர் அறிவிக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்து இவரை வந்து போர்ட்டோனோவா போர் அழிச்சது அப்புறம் போர் நடக்குது உடனே நோவாங்கிற இடத்துல வந்து சார் அயர் வந்து இவரை வந்து தோக்கடிச்சிடுறாரு ஹைதர் அலியை உடனே ஒரு கொஞ்ச நாளில் வந்து இவர் புற்றுநோயால் இறந்துடுறாரு அலி உடனே அடுத்தது பட்டத்தரசனா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவரோட மகனான திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வராரு திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை வந்து அகற்றணும்னு நினைக்கிறாரு அங்கே வந்து அந்த ஆங்கிலேயர்கள் வந்து கால் உண்டக்கூடாது அப்படின்னு வந்து இவர் வந்து ஃப்ரெஞ்சு கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு ஃப்ரெஞ்சு இது கூட உடன்படிக்கை பண்ணிட்டு இவர் வந்து அந்த போரை தொடர்றாரு எந்த போரை இரண்டாம் மைசூர் போரை தொடர்றாரு ஏன்னா முதல்ல நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க அப்பா இறந்துட்டாரு இருந்தாலும் பற்றத்துக்கு வந்து இவர் வந்து நல்லா நடத்திக்கிட்டு போகிறாரு அதே நேரத்தில் பதினோராம் லூயிங்கிறவர் வந்து பதினாறாம் லூயி சாரி பதினாறாம் லூயி அவர் வந்து ஆங்கிலேயருக்கு கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறார் இங்கே போர் இது இங்கே நடந்துகிட்டு இருந்தாலும் அங்கே என்ன பண்ணிடுறாங்க ஃப்ரெஞ்சில் பக்கத்தில் தானே அவங்க அவங்க என்ன பண்ணிக்கிறானுங்க அவங்க கூட ஒப்பந்தம் பண்ணிக்கிறானுங்க போ உடனே இவர் வந்து இவரும் சமரசத்துக்கு ஆளாக வேண்டியதாக ஆனதுனால இந்த போரை வந்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் இவருக்கு ஏற்படுது ஹைதர் அலிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு மூடிவிட்டால் இரண்டாம் மைசூர் போரில் வந்து ஒரு நாலாயிரம் சிப்பாய்களை அவர் வந்து பிடிச்சி வச்சிட்டார் யார் திப்பு சுல்தான் அவ்வளோ பேரை பிடிச்சி விட்டு இதுதான் ரொம்ப இதானது பின்னர் அவர்லாம் வி விடுவிச்சிட்டார் இந்த ஒப்பந்தம் இதான உடனே இந்த அவமானம் வந்து அவங்களுக்கு ஆங்கிலேயருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது இதன் மூலம் வந்து மங்களூர் உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிறாங்க யார் யாரும் ஆங்கிலேயர்களும் திப்பு சொல்தாலும் மங்களூர் உடன்படிக்கின்படி இவங்க உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிறாங்க அதே போல் கைப்பற்ற பகுதியில் திரும்ப அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க இதில் கொடுத்துட்றாங்க இந்த ரெண்டு போர் நடக்கக்குள்ளே அந்த தலைமை ஆளுநராக யார் இருக்காங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் இருக்கிறாரு இந்த ரெண்டு போர் அப்பையும் மூணாவது போர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அதே போல் அடுத்த வீடியோவில் அந்த ரெண்டு அடுத்தது மூன்றாம் நான்காம் போரை பார்க்கலாம் Thank you.